பிரான்ஸ் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பிரான்சில் பெட்ரோல் மற்றும் டீசல் அதிகரிப்புக்காக வழங்கப்படும் லீட்டருக்கு 30% தள்ளுபடி அடுத்த மாதம் வரை நீடிக்கப்பட உள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த சலுகை லீட்டருக்கு 10% குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் இறுதியில் முழுவதுமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரான்ஸ் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களில் வேலை நிறுத்தங்களால் பெட்ரோல் நிலைய தட்டுப்பாடு எரிபொருள் விலையை மேலும் உயர்த்தியுள்ளது. இதனால் அரசாங்கம் இந்த தள்ளுபடியை நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை நீடிக்க தீர்மானித்துள்ளது. டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் லீட்டருக்கு 20% தள்ளுபடியையும் வைத்திருக்கும். இது நவம்பர் முதல் 10% வரை குறைவடையும். இந்த சலுகை கூடுதலாக 2 வாரங்களுக்கு நீடிக்கும். வேலை நிறுத்தம் காரணமாக அதிகளவான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 1 அல்லது 2 அதற்கு மேற்பட்ட எரிபொருட்களின் பற்றாக்குறையை சந்தித்து வருகின்றன. மேலும் வார இறுதி நாட்களில் விநியோகம் குறைவாக இருக்கும் என கூறப்படுகிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டினால் நாடுளாவிய ரீதியில் 1/3 நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. தொழிற்சங்கத்தினருக்கும் பெட்ரோலிய நிறுவனத்தினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை எதுவும் முற்றுப்பெறாத நிலையில் பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தேடி அலையும் அவல நிலை தொடர்கிறது. சனிக்கிழமை 27.3% எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் 30.1% நிலையங்கள் எரிபொருட்கள் இல்லாமல் மூடப்பட்டுள்ளன. அதேவேளை எரிபொருட்கள் மீது அரசு அறிவித்த விலைக்கழிவு நீடிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் அரசு வழங்கும் விலைக்கழிவு நவம்பர் மாத நடுப்பகுதி வரை நீடிக்கப்படுகிறது என கூறினார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அரசு எரிபொருட்களுக்கு 30% விலைக்கழிவு வழங்கி வருகிறது. இம்மாத இறுதி வரை அறிவிக்கப்பட்டிருந்த இந்த விலைக்கழிவு வரும் நவம்பர் 15ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார்.